ஏண்டி படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டியா? ஸ்வேதா பக்கத்தான் காத்து வீசுது, அவ டைம் நல்லா இருக்குன்னு சொன்னனே கேட்டியா? இப்ப பாத்தியா, நான் வச்ச ஷாக்கில் அவ தப்பிச்சிட்டா. இப்ப என் நிலைமைய பாரு, நான் அடிபட்டதுதான் மிச்சம். ஐயோ ஐயோ, இந்த வயசுலயே நான் கம்பீரமா இருந்தேன், என்ன இப்படி பண்ணிட்டேடி பூமிக்கா? அப்பப்பா தாங்க முடியல. கண்மணி இருந்தா தைலம் தேய்ச்சி விடுவா. அந்த ராகினி இருக்காளே, என் பிளான கெடுக்கிறதுக்குன்னே பொறந்திருக்கா. அவ ஏன் கிச்சனுக்கு வந்தா? வந்து என்ன பண்ணா? அவளுக்கு தாகம் வந்திருக்கு, தண்ணி குடிக்க வந்திருக்கா. நேரா வந்து தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. ஸ்வேதா மேல இருந்த கோபத்துல அவ பேரை கெடுக்க மாவுல தண்ணி ஊத்த போனா. ஏன் விதி, நானும் கரெக்டா அந்த நேரத்துல அங்க போனா அவ கிரைண்டர்ல ஊத்தின தண்ணியில கரண்ட் அவளை ஷாக் அடிக்க, அத தாங்க முடியாம அவ சொம்ப தூக்கி வீச, அந்த சொம்பு ஏன் கால்ல பட்டு நான் வழுக்கி அவ மேல விழுந்து எல்லாமே ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடுச்சு. ராகினி கிட்ட தண்ணி ஊத்தாதன்னு சொல்ல வேண்டியதானே? ஏண்டி, எனக்கு என்ன இப்படி அடிபடணும்னு வேண்டுதலா? நான் சொல்ல வாய் எடுக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. சரி, இதோட தப்புச்சோன்னு பார்த்தா அந்த ஸ்வேதா வந்து ஒரு கட்டையால் அடிச்சா பாரு. ஐயோ, என்ன ஒரு அடி! யானை கிட்ட மிதி வாங்கின மாதிரி. கடைக்கு போய் வடை வாங்கிட்டு வந்தமா, தின்னமான்னு இல்லாம அந்த பேப்பர்ல வந்த நியூஸ படிச்சு எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் தேவையாடி எனக்கு? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி புலம்புற? என்ன நடந்துச்சா? அடி பாவி, கரண்ட் அடிச்சு போக இருந்த நானு உயிர் பொழைச்சி வந்து நிக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு கேக்குற? நீ ரொம்ப நல்லவடி. ஹே ஸ்வேதா, இந்த தடவை அந்த ராகினி வந்து உன்னை காப்பாத்திட்டா, அதனால நீ தப்பிச்சிட்ட. இப்படி நீ எத்தனை தடவை தப்பிச்சாலும் சரி, நீ சாகுற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்டி. உன்னை அழிக்காம நான் ஓய மாட்டேன். ஐயோ, திரும்பவும் சவால் விட ஆரம்பிச்சிட்டாளே. அடி போங்கடி. ஐயோ, மேடிக்கு ஃபைல் எடுத்துட்டு போய் கொடுக்க மறந்துட்டேனே. தோப்புக்கரணம் போடணுமா? தோப்புக்கரணம் இருங்க வரேன். என்ன பண்ண போறாளோ? என்ன நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தானே வீரப்பா பேசுனீங்க? இப்ப கோவமா ஏதாவது பேசுங்களேன் பாப்போம். நான் ஃபைல் காணும் டென்ஷன்ல இருந்தேன், அதான் நான் கோவமா பேசிட்டேன். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. அதெல்லாம் முடியாது. நீங்க செஞ்சது தப்புனா தப்புதான். அந்த தப்புக்கு காரணமே நீதான். நானா? ஆமா,
காலையில இருந்து நீ பண்ணதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தானா? அதான் டென்ஷன்ல ஃபைல் எங்க வச்சேன்னு சுத்தமா மறந்து போச்சு. பா, எவ்வளவு பெரிய பொய் இது! நான் நினைச்சேன் நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதுக்கு காரணம் நான் தானே, என் மேல பழிய போடுவீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி கரெக்டா செஞ்சிட்டீங்க. சரி சரி, ஏதோ உனக்கு டைம் நல்லா இருக்கு, அதனால நீ சொல்றது எல்லாமே நடக்குது. உடனே அத சாக்க வச்சுக்கிட்டு ஓவரா சீன் போடாத. நான் சீன் போடுறதே இருக்கட்டும். நீங்க விட்ட சவால் ஞாபகம் இருக்குல்ல? டென்ஷன்ல எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்றல்ல. நீங்க மறந்தா என்ன, நான் ஞாபகப்படுத்துறேன். நான் தோத்தா தோப்புக்கரணை போடணும்னு சொன்னீங்கல்ல. நீங்க தோத்துட்டா நான் சொல்றத செய்யறேன்னு சொன்னீங்க. இப்போ ஞாபகம் வந்துருச்சா? என்ன கேட்க போறாளோ? இப்ப என்ன, நான் முன்னாடி தோப்புக்கரணை போடணுமா? சொல்லுமா, போடுறேன். இப்பவே எந்த பாவமும் பண்ணாம இவ்ளோ கஷ்டப்படுறேன். போதாத குறைக்கு தாலி கட்டின புருஷனை தோப்புக்கரணை போட வச்சு அந்த பாவம் வேற என்ன செய்யணுமா? ஏய், என்ன முனகுற? இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு நேரடியா. எனக்கும் மனசாட்சி இருக்கு. நீங்க தோப்புக்கரணம் எல்லாம் போட வேண்டாம்னு சொன்னேன். அப்புறம் நான் என்ன பண்ணணும் சொல்லு. என்ன பண்ணனும்னா, எனக்கு இப்போ தூக்கம் வருது. காலையில எந்திரிச்சு நீங்க என்ன செய்யணும்னு சொல்றேன். காலையில சொல்லுவாளா? என்ன சொல்லுவா? ஏய், என்னன்னு சொல்லுங்க. எனக்கு தூக்கு தூக்கமா வருது. நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. ஐயா சாமி, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். படுங்க பேசாம. சரி ஓகே, இனிமே நீ என்ன சொல்லணும் செய்ய நான் தயார். அப்படியா? சரி, நான் சொல்றத உங்களால செய்ய முடியுதான்னு பாப்போம். இப்போ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. இவகிட்ட இந்த 60 நாள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.